பேசி பாருங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? வெரி பேத்தட்டிக். தான் யாரு என்னங்கிற எந்த விவரமும் இன்னும் இவருக்கு ஞாபகத்துக்கே வரல. Let's go. Okay. Doctor, you try your best. Sure, sure. Na apra vandu paakuren. Okay, see you. Bill evlo aachumma? Idha paakuren sir. தெரியலம்மா, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது வழியில பிளாட்ஃபார்ம்ல சுருண்டு படுத்து கிடந்தாரு. ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பக்கத்து கடையில கொஞ்சம் பாலும் பிரெட்டும் வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டாரு. அப்புறமா அவர்கிட்ட அவரை பத்தின விவரத்தை கேட்டோம். அதுக்கு அவரு திரும்ப திரும்ப அர்த்தமே இல்லாம எதை எதையோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் அப்படியே விட்டுட்டு போக எங்களுக்கு மனசு வரல. சரின்னு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். டாக்டர் செக்அப் பண்ணி புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு சொன்னாரு. அப்புறம் அவரை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். உங்களுக்கே உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில நீங்க இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. பணம் காசை விட சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு செய்யற உதவி மூலமா கிடைக்கிற புண்ணியம் தானம்மா நாம சேர்த்து வைக்கிற உண்மையான சொத்து. உண்மைதான்ப்பா, அவர் செஞ்ச புண்ணியம் அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆமாம்மா, கடவுள் அவரை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காரு. அதை எங்க மூலமா செய்ய வச்சிருக்காரு. உங்க நல்ல மனசுக்கு அவர் நல்லபடியா குணமாயிடுவார்ப்பா. சரி, அங்க நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன். சார், சார் போகும்போது பாத்துட்டு போ சொன்னாரு. அவருக்கு இந்த பைசாவை கொடுத்துருமா. சரி சரி சரி. Yeah.
அந்த சத்தம் சீக்கிரமே உன் கூட வந்து சேர்ந்துருவாரு பாரு. அத கொண்டு வாமா பார்க்கலாம்.
நான் தோற பேசுறேன். சொல்லுங்க. உடனே என் வீட்டுக்கு வா. என்ன விஷயம்? நான் வான்னு சொன்னா உடனே நீ என் வீட்டுக்கு வரணும். கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. என்னன்னா உன்னோட அடியாள் நினைச்ச? இல்ல, நீ அடிமை. நீ என் வீட்டுக்கு வரியா இல்ல உன் வீட்டுக்கு போலீஸ் வரணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஹலோ, போன்ல பேசினா உடனே போயிட்டான். யார்கிட்ட பேசியிருப்பான்? ஒண்ணுமே புரியலையே. என்ன வேணும் உனக்கு? நான் உனக்கு அடிமையா? ஆமா. நீ ரொம்ப ஓவர போற. கோவப்படாத, கோவப்பட உனக்கு உரிமை இல்ல. உன்னை கொல்றதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருந்தா என்ன கொன்றுவியா? அதெல்லாம் முடியாது ராஜா. முயற்சி பண்ணி பாக்குறியா? எதுக்கு வர சொன்ன? நல்லா விசாரிக்கத்தான். உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? என்னப்பா கடத்தப்பட்ட உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? பதில் சொல்லு. உன் கூட தான் இருக்காங்களா? நீ தான் கடத்தல்காரங்க கிட்ட இருந்து உங்க அம்மாவை காப்பாத்தினியா? இல்ல. அவங்களே தப்பிச்சு வந்தாங்களா? இல்ல. அப்புறம் வேற யார் காப்பாத்தினது? போலீஸா? இல்லையா, சோனா. சோனாவா? ஆமா. ஓஹோ, சோனா உங்க அம்மாவை காப்பாத்துனா. சரி, கடத்திட்டு போனது யாரு? நீதான். நானா? அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நான் கடத்திட்டு போய் பெரிய மீசையை வச்சுக்கிட்டு உங்க அம்மா மூஞ்சிக்கு முன்னாடி அந்த மீசையை வச்சு ஆட்டி ஆட்டி பயமுறுத்தினேன்னு உங்க அம்மா சொன்னாங்களா? சோனா காப்பாத்துனா, நீதானே கடத்திருக்கணும். நல்ல லாஜிக் தான். ஏன் இப்படி கூட இருக்கலாமே? நீயே உங்க அம்மாவை எங்கேயாவது தலைமறைவான இடத்துல வச்சுட்டு என்கிட்ட வந்து உங்க அம்மா கடத்தப்பட்டதா நாடகம் ஆடி இருக்கலாம்ல? ஏன் நீ சொல்லு, ஏன்னு? எதுக்கு இந்த நாடகம்? இந்த நன்றி கேட்டவனை ஏன் இன்னும் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க? பேசாம போலீஸுக்கு போன் பண்ணுங்க. குடும்பத்தோட உள்ள போட்டோம். அண்ணா, நீங்க அவனையும் அவங்க அம்மாவையும் போலீஸ்கிட்ட இருந்து காப்பாத்துறீங்க. அவன் உங்க மேலே பழைய போடுறான்.
விடுங்கண்ணே, அவனே உள்ள போய் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கண்ணே. கேட்டியா பசங்க சொன்னதை? கேட்டியா அவங்க சொன்ன மாதிரி செய்யட்டுமா? இப்ப நான் என்ன செய்யணும்? இதுதான் இதுதான் எனக்கு வேணும். டேய் மனோஜ் ரொம்ப நல்லவன்டா, பாத்தியா? அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தீங்களா? அம்மாவுக்காக எதை வேணாலும் செய்யறேன்னு சொல்றான் பாரு, பாசக்கார புள்ளடா. பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, நான் என்ன செய்யணும் சொல்லு. சொல்ற உன்னால எனக்கு அந்த முருகன் சூப்பர் மார்க்கெட்ல ஏற்பட்ட 2 கோடி ரூபா நஷ்டத்தை இப்ப நீ ஈடு செய்யணும். தைரியா? வேற வழி இருக்கா எனக்கு? இல்ல. அப்ப அனாவசியமா கேள்விலாம் கேட்காம நான் என்ன செய்யணும் மட்டும் சொல்லு. கரெக்டா பேசுற, அதனால நானும் கரெக்டா பேசுறேன். நீ என்ன பண்ற? நேரா மவுண்ட் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் ஹோட்டலுக்கு போற. அந்த ஹோட்டல் ரூம் நம்பர் 202 ஒரு ஆள் இருப்பான், அவங்கிட்ட நீ கானுன் கா குலாம் அப்படின்னு சொல்லு. அங்க இருக்கிறவன் உங்ககிட்ட ஒரு பெட்டியை கொடுப்பான், அதை எடுத்துக்கிட்டு நேர பெசன்னர் போற. அங்க போயிட்டு பீச்ல வண்டியை பார்க் பண்ற. அங்க ஒருத்தவங்கிட்ட வந்து லைசன்ஸ் மால் மில்கையான்னு ஒருத்த சொல்லுவான். அப்ப உங்ககிட்ட இருக்கிற பெட்டியை அவங்கிட்ட கொடுத்தா, அவன் ஒரு பெட்டிய உங்ககிட்ட கொடுப்பான், அதை வாங்கிட்டு நீ இங்க வந்து என்கிட்ட தர, அவ்வளவுதான். சரி, அந்த 2 பெட்டியில என்ன இருக்கு? ஏய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். டேய் இருடா, மனோஜ் நம்ம ஆளுடா, அவனுக்கு தெரிஞ்ச நல்லதுதானே, கொஞ்சம் பொறுப்பா இருப்பான்ல. மனோஜ், முதல் பெட்டியில சரக்கு, அதாவது போதை மருந்து இருக்கு. 2வது பெட்டி பணப்பெட்டி, அதாவது கேஷ், அவ்வளவுதான். வர்றேன்னு சொல்லுப்பா. டேய் மொரட்டு குதிரை அடக்க கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருக்கும். நீ தலையில முடிய வளர்த்து வச்சிருக்க, இவனுங்க மூஞ்சில வளர்த்து வச்சிருக்கானுங்க. மூளைய வளங்கடனா வளர்க்குறீங்களாடா நீங்கெல்லாம். வாங்கம்மா. இந்த போட்டோ ஃப்ரேம்ல கண்ணாடி மட்டும் உடைஞ்சு போச்சு. பண்ணாங்கம்மா, கிளாஸ் மட்டும் மாத்தணுமா இல்ல ஃப்ரேமையும் சேர்த்து மாத்தணுமா? இல்ல கிளாஸ் மட்டும் போதும். இது பாருங்க மேடம், இதெல்லாம் புதுசா வந்த மாடல். ஆக்சுவலா இதெல்லாம் சிந்தடிக் ஃபைபர்ல வருது. இது தண்ணி பட்டாலும் ஒண்ணும் ஆகாது, கீழே விழுந்தாலும் உடையாது. ஜஸ்ட் நீங்க வேணா பாருங்க. டேய் அதுல ஒரு பீஸ் எடு. இல்ல இல்ல வேணாம். இல்ல நீங்க ஒரு கிளாஸ் பாத்துங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். டேய் ஒரு பீஸ் எடுங்க, ஒரு நிமிஷம். இல்ல பரவால சார். இல்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பீஸ் மேடம், நீங்க ஒரு வாட்டி பாத்துங்க, பார்த்து பிடிக்கலன்னா வேணாம் சொல்லிடுங்க. ஏன்னா இதெல்லாம் ஆர்டினரி வுட்டன் ஃப்ரேம், இது வந்து சிந்தடிக் ஃப்ரேம். இது இன்னும் கொஞ்சம் நான் லைஃப் வரும், அதனால தான் சொல்றேன். இல்ல பரவால சார், கண்ணாடி மட்டும் போதும். அந்த டேப் பண்ற. ₹50 ஆகும் மேடம். சரி. எப்ப வேணும் உங்களுக்கு? எப்ப கிடைக்கும்? இப்ப ஒரு 1/2 hour வந்து வாங்கிங்க, இல்லனா ஈவினிங் வந்து வாங்கிங்க. எப்ப வேணும் வந்து வாங்கலாம் உங்களுக்கு? நான் ஈவினிங் வந்து வாங்கி. சரி மேடம், நீங்க தான் வருவீங்களா வேற யாராவது வருவாங்க? நான் தான் வருவேன். ஓகே மேடம். இந்த சைஸ்க்கு ஒரு கிளாஸ் கட் பண்ணு. ஆ இந்தாங்க. சேஞ்ச் இருக்கா அவட்ட? இல்ல ஏன் இல்ல இருக்கு ஏன்ட்ட. இந்தாங்க மேடம். थैंक यू மேடம். நல்லா போட்டு தாங்க. கண்டிப்பா மேடம், எங்க ஒர்க் சூப்பரா இருக்கு மேடம். காமாச்சி ஃப்ரேம் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே மேடம். சரி. மானிட்டர் இன்கிரீஸ். ஓ இன்கிரீஸ். ஆ இன்கிரீஸ். ஆ இன்கிரீஸ். ஆ இன்கிரீஸ். ஆ